Hello Makkale, welcome back to our channel. In the weekend, we have one day trip to plan. Now, we have a Timbam Road. We have a Tibetan monastery in the weekend. We have 125 km. One day trip plan to இருக்கு கர்நாடகால நிறைய திபெத்தியன் மொனாஸ்ட்ரி இருக்கு பட் வந்து நமக்கு கோயம்புத்தூர்ல இருந்து போறவங்களுக்கு இது ரொம்பவே அக்சசபிளா இருக்கும் இது வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல தான் இருக்கு நீங்க விசிட் பண்றவங்க மறக்காம விசிட் பண்ணுங்க ரொம்ப ஒன் டேல போயிட்டு வரதுக்கான ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் தான் வாங்க எப்படி இருக்கு நாங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம இப்ப நின்னுட்டு இருக்க பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் அண்ட் கொல்லேகால் போற ஜங்ஷன்ல நின்னுட்டு இருக்கோம் கீழே இருந்து ஒரு 27 ஹேர்பின் பெண்ட் ஏறி வந்ததும் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் இருக்கும் அந்த டீ ஷாப்ல இருந்து உங்களுக்கு 4 to 5 km கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த ஜங்ஷனுக்கு வர முடியுங்க நீங்க கீழே இருந்து இங்க வர வரைக்குமே வந்து ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி வாஷ்ரூம்ஸ் எதுவுமே கிடையாதுங்க நீங்க வந்து வாஷ்ரூம்ஸ் இல்ல ஃபுட் எல்லாம் வேணும் அப்படின்னா சேம் இதே மைசூர் ரோட்ல ஒரு 2 km போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லயே இருக்கும் நிறைய கேஎஸ்ஆர்டிசி பஸ் நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் அங்கே நின்றுருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரோட் மேலேயே இருக்கும் உங்களுக்கு மைசூர் ரோடுன்னு வந்துட்டாவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல் பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து நம்மளோட லக் வந்து மான் தான் நிறைய மான் இருக்குது அப்படியே கூட்டமாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்களேன் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மானாக இருக்குது எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க கொல்லேகால் ஜங்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கடையும் இல்லைங்க இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது நமக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை டீ வேறு வேணுமே அதனால் அடிக்கிற வெயிலுக்கு சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் ஸ்ரீதேவி கோயம்புத்தூர் திபெத்தியன் டெம்பிள் அந்த செக் போஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு 8 km வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஜங்ஷன் ரீச் ஆவோங்க இங்க இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம் இங்கே பாருங்களேன் இங்கே ஏரியா நேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வில்லேஜ் பி வில்லேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி எவ்வளோ இருக்குன்னு தெரியல நம்ம போகிறது எந்த வில்லேஜ்னும் தெரியல வாங்க போய் பார்க்கலாம் ஒரு வழியாக நம்ம போகிற வில்லேஜ் நேம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம போகிறது வந்து ஜி வில்லேஜ் ஆமாங்க மறந்துடாதீங்க ஜி வில்லேஜ் இதுதாங்க திபெத்தியன் மொனாஸ்ட்ரி நம்ம அதோட என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டு இருக்கோம் இதை கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோங்க வர வழியில் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட லொக்கேஷன் கேட்டு இங்கே நெட்ஒர்க்கும் சுத்தமாக கிடையாது வர வழியில் நிறைய பேர்த்துக்கிட்ட லொக்கேஷன் கேட்டு ரூட்டெல்லாம் மாறி 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 போய் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இதை சுற்றியுமே ஒரு 4-5 மொனாஸ்ட்ரி இருக்குது நாங்கள் வர வழியில் வந்து ஒரு ஆன்டிக்கிட்ட கேட்கும்போது எந்த மொனாஸ்ட்ரி போகணும்னு கேட்டாங்க நாங்கள் வந்து இருக்கிறதுலேயே பீப்புள் அதிகமாக விசிட் பண்ணுறது எதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து இருக்கிறதுலேயே பெரிய மொனாஸ்ட்ரியோ அதுதான்
பீப்புளும் அதுதான் விசிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் சொன்னாங்க. இப்போ அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். அந்த சைடு வந்து ஃபுல்லாக ஒரே ரஷ்ஷாக இருக்குது, என்ன க்ரௌடுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு அங்கே போய் என்னன்னு பார்க்கலாம். மேபி ஒரு இந்த மந்த்ராஸ் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்கு, அவங்க ப்ரேயர்ஸாக கூட இருக்கலாம், என்னென்னு எக்ஸாக்டாக தெரில. நம்ம ஃபஸ்ட் உள்ளே போய் பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இது வந்து அவங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியா. இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, அதனால எல்லாருமே அந்த சைடில் இருக்காங்க. நம்ம வாங்க அங்கே போய் அவங்கள பார்க்கலாம். இனாக்ரேஷன் மாதிரி ஏதோ ஒன்று. ஜெய ஜெய மாதவ ஜெய 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 ஜெ
மொனாஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்ததுமே ப்ரேயர் நடந்துட்டு இருந்ததுங்க. என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான்னு ஃபுல்லாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்தேன். ஒரு ஏரியா மட்டும் தனியாக செம்ம கலர்ஃபுல்லாக தெரிஞ்சது. என்னடான்னு பார்க்கும்போது நம்ம பசங்களாம் வந்து பைக்கில் வந்து அந்த குட்டி குட்டி கொடியெல்லாம் கட்டியிருப்பாங்க, லைக் லடாக்லாம் போயிட்டு வந்தால் கட்டுவாங்களே அந்த மாதிரி, அந்த ஏரியாவே ஃபுல்லாக அதே மாதிரி இருந்தது. ஸோ என்னன்னு வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு செட் ஆஃப் ஆன்டிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் வந்து ஆக்சுவலி கேட்டோம். என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து ப்ரேயர் ஃப்ளாகு, ஏதாவது நமக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை வந்து எழுதி இதில் வந்து நாங்கள் ஸ்டிக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒன்று அதை ஒன்றுமே புரியல, எல்லாம் அவங்க லாங்குவேஜில் இருக்குது. பட் இந்த ஏரியாவே ஃபுல்லாக செம்ம செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு, அப்படியே லைக் லடாக்கில் போன மாதிரி ஒரு ஃபீலு. கண்டிப்பாக மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேர்த் ஃபார் இட். நீங்கள் வந்து ஒன் டேக்கு வர்றதுக்கு செம்ம வேர்த்து. அதுவும் எஸ்பெஷலி கான்சர்ட் வந்து உங்களுக்கு பெருசாக ரொம்ப நேரம் ட்ராவல்லாம் கிடையாது, ஒரு உங்களுக்கு 2.5 hours ட்ராவல் தான் ஆகும். திரும்பி 2.5 hours போயிடலாம். இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 hours மட்டும்தான் ஆகும். நீங்கள் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இட்ஸ் மேட் பை கார்ன் ஃப்ளவர். ஓகே, only yellow lapping is available. Yes, for here yellow lapping. Okay, yes, it's a Tibetan food, right? Yeah, Tibetan snacks. Snacks, yes, yeah. Okay. Just snacks, not a food. Okay, mostly girls will eating this one. Okay, it's so spicy and crispy. Mm-mm. That's why girls eat a lot to eat this one. Yes. This one is Bayoe for making crispy for lapping. Actually, what's going there? This is one of the puja our whole years we will pray for our Dalai Lama. Okay. Yeah. He live long live and just for good health. That's why always we will praying for him. All people will come here. Okay. Yeah. Thank you. Okay, welcome. இங்க வந்து yellow lapping மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. Food wise வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. பட் நமக்கு பிடிக்குமா அப்படினா இது டிபெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்ஸ் இன் அ வைல் ட்ரை பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்கேஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து திபெத்தியன் ஃபுட் கிடையாது, ஆக்சுவலி நான் ஃபுட்டுன்னு தான் நினச்சேன். இது வந்து அவங்களோட ஸ்நாக் ஐட்டம்ஸ் மாதிரி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.